பிடிக்கப்பட்ட மக்னா யானையை காரமடை வனப்பகுதியில் விட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் யானை மேட்டுப்பாளையம் சோதனை சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், பிடிக்கப்பட்ட யானை தற்போது எந்த இடத்தில் உள்ளது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இத்தொடர்பான விவரம். நிச்சயமாக, இந்த யானையை பொறுத்த வரைக்கும் இந்த யானை வந்து வனப்பகுதிக்குள்ள செல்லாம இது வந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்கள்ல நடமாடக்கூடிய காரணத்தினாலதான் இந்த காரமடை வனப்பகுதியில இந்த யானையை விடுவதற்கு வந்து விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைக்கு நள்ளிரவு முதல் இந்த யானையை ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து இவங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்துதான் தற்போது இந்த யானையை வந்து காரமடை முள்ளி வனப்பகுதியில விடுவதற்கு வனத்துறையினர் எடுத்திருந்த முடிவை வந்து வேண்டான் ஒரு முடிவை எடுத்து தற்போது யானையை வந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் உள்ள சோதனை சாவடியில வந்து தற்போது இந்த யானையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாங்கிறத பத்தி உயர் அதிகாரிகள் இடத்துல வந்து கேட்டுதான் வந்து இவங்க முடிவெடுக்க போறாங்க. தற்போது வந்து இந்த யானை வந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டுள்ள காரணத்தினால இந்த லாரியில வந்து இந்த யானை வந்து வனத்துறை சோதனை சாவடியில வந்து ஒரு அரை மயக்கத்துலதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு விரைவாக இந்த யானையை வந்து வனப்பகுதிக்குள்ள விட்டா அந்த யானைக்கு வந்து அது வந்து உயிருக்கும் மற்ற அந்த யானைக்கும் வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா யானையை வந்து நீண்ட நேரம் இந்த மயக்க நிலையில லாரியில வைத்திருக்க முடியாது. தற்போது வந்து இந்த விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த யானையை வந்து வனப்பகுதிக்குள்ள விட்டா இது வந்து மீண்டும் வந்து ஊருக்குள்ள வருங்கிற ஒரு அச்சத்தை தெரிவித்துதான் வந்து இந்த யானையை வந்து வனப்பகுதிக்குள் விட முடியாத ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த யானை வந்து இப்ப தற்போது சோதனை சாவடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யானையை வந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் எந்த வனப்பகுதிக்குள்ள கொண்டே விடலாங்கிற ஒரு முடிவை வந்து உயர் அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை செய்த பிறகுதான் வந்து ஒரு முடிவு செய்யறாங்க. இந்த நிலைதான் தற்போது வந்து காணப்படுகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.